கொள்கையின் தத்துவ குரல் தாருஷபா டிவி. வேளாண்மை பிரியம் பொங்கி பெய்யும் மழையில் நனைய வாருங்கள். தாருஷபா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் அஸ்ஸலாமு அலைக்கும். வேளாண்மை என்ற ஒரு கலை இலக்கிய நிகழ்ச்சி ஒன்றினை இந்த தொலைக்காட்சி வழியாக நடாத்த வேண்டும் என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் நேர்களை சந்திக்கின்றோம். இன மொழி வேறுபாடுகளை கடந்து உலகளாவிய இலக்கிய பார்வையை தனக்குள் பொதித்தவர்களாக பல ஆண்டுகளுக்கு முதல் இந்த மண்ணிலே இலக்கியம் செய்து மறைந்த இந்த மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்திய இலக்கிய ஜாம்பவான்கள் வரிசையில் நாங்கள் வந்திருக்கிறோமா இல்லையா என்பதை பற்றி காலம் தீர்மானிக்கும் என்று நினைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மாதத்தின் முதலாம் மூன்றாம் வாரங்களில் நிகழும் என்று குறிப்பெழுதி தந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சி நீடிக்க வேண்டும், இந்த நிகழ்ச்சி சிறப்படைய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிற போது அன்பு நேர்களும் இதற்கு ஆசை கூற வேண்டும். அவ்வாறு உங்களது ஒத்துழைப்புகள் இருந்தால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சொன்னதுபடி நீண்ட காலத்துக்கு எடுத்துச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வளர்கின்ற நாங்கள் இன்னும் வளர்கின்றவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் வளர்ந்த ஆளுமைகளை இந்த மண்ணுக்கு அவர்களுடைய செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆதங்கத்திலும் இந்த நிகழ்ச்சியை படைக்கிறோம். இதனுடைய வெற்றி நேர்களாகிய உங்களது கைகளில் தான் இருக்கிறது என்பதை ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன். இந்த மாகாணத்தில் அல்லது இந்த பிரதேசத்தில் அல்லது இந்த நாட்டிலே நடக்கின்ற நிகழ்வுகளை, இலக்கிய நிகழ்வுகளை எழுத்தோவியங்களாக நீங்கள் எமக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த பிரதேசத்திலே நடைபெறுகின்ற இலக்கிய விழாக்கள் பற்றிய குறிப்புகளையும் எங்களுக்கு தரலாம். புத்தகங்கள் வெளியிட்டிருக்கின்றவர்கள் அல்லது சஞ்சிகைகள் வெளியிடுகின்றவர்கள் எமக்கு அனுப்பி வைத்தால் அவர்களுடைய புத்தகங்கள் சஞ்சிகைகள் பற்றிய குறிப்புகளையும் நாங்கள் அவ்வப்போது சேர்த்துக்கொள்ள ஏதுவாக இருக்கும். அதே போல உங்களது இலக்கிய புத்தகங்களின் சஞ்சிகைகளின் குறிப்புகளை அல்லது விமர்சனங்களை எமக்கு எழுதி அனுப்பினால் தரமென்று காணும் இடத்து நாங்கள் அதனை நிகழ்ச்சிகளிலே சேர்த்துக்கொள்ளவும் இருக்கின்றோம். எமது பிரதேசத்தில் அல்லது எமது மாகாணத்தில் ஈழத்தில் நடக்கின்ற புத்தக விழாக்கள் பற்றிய செய்திகளையும் எமக்கு அனுப்பி வைக்கலாம். அந்த வகையிலே நாளை நடைபெற இருக்கின்ற ஒரு புத்தக வெளியீடு பற்றிய குறிப்பு கிடைத்திருக்கின்றது. அவன் பையில் ஒழுகும் நதி என்ற கவிதை தொகுப்பு, இதன் ஆசிரியர் மருதமுனை ஜமீல் அவர்கள். மருதமுனை கலாச்சார மண்டபத்திலே நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை
காலை 9:30 இந்த கவிதை நூல் வெளியீடு இடம்பெற இருக்கின்றது. எமது வாழ்த்துக்களை நாங்கள் கவிஞர் ஜமீல் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் இன்னும் ஒரு குறிப்பு கிடைத்திருக்கின்றது. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் நடத்தப்பட்டு வரும் தமிழ் இலக்கிய விழா கல்முனை மாநகரில் எதிர்வரும் 31 தேதியும் ஆகஸ்ட் 1-2 தேதிகளிலும் நடத்தப்பட இருக்கின்றது என கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இதிலே மிக முக்கியமான விடயம், தமிழ்நாட்டின் புனைவு இலக்கியத்தில் ஆளுமையாக இருக்கின்ற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் கல்முனைக்கு வர இருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, நண்பர்களாக கவிஞர்களாக இருக்கின்ற இரண்டு கவிஞர்கள் எனது வலது இடதுபுறத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை முதலிலே அறிமுகம் செய்யலாம் என்றிருக்கின்றேன். அஃபார் அவர்கள் நீண்ட காலமாக கவிதை எழுதி வருகின்றவர். மண்ணின் வேர்களை உசுப்பி அதிலே விழுகின்ற துணிக்கைகளை தனது கவிதையின் கருப்பொருட்களாக கை கொண்டிருக்கின்றவர். மிகவும் அடக்கமாக ஓடித்திரிவதில் உசும்பித் திரிவதில் கவிதை பிறக்காது என்ற நம்பிக்கை கொண்ட அஃபார் அவர்களை நான் இங்கே முகமன் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைத்திருக்கின்றேன். இவரது கவிதை தொகுதி இடிவிழுந்த பம்மி. கல்முனை பிரதேசத்திலே இருந்த ஒரு பெரும் விருட்சத்தின் பெயரை அவரது கவிதை புத்தகத்தின் தலைப்பாக வைத்திருக்கின்றார். அடுத்தவர் கவிஞர் கதிர். மிகவும் நுண்ணிய உணர்வுகளை கொண்ட பேச்சையும் எழுத்தையும் தனதாக்கி அதன் வடிகாலாய் வந்த ஊற்றை கவிதைகளாக்கி மணல் நதி என்ற ஒரு கவிதை புத்தகத்தை சில ஆண்டுகளுக்கு முதல் வெளியிட்டிருக்கின்றார். அரசியல் துணுக்குகள், சமூகம் சார்ந்த பிரச்சைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர் கதிர். பல கவிதைகளை எழுதினாலும் அதிலே அவருக்கு பிடித்த சில கவிதைகளை ஒன்று திரட்டி மணல் நதி என்ற ஒரு தொகுப்பை வெளியிட்டிருந்தார். அஃபார் அவர்களே, உங்களுக்கு பிடித்தமான ஒரு கவிதையோடு உங்களை பற்றி எமது நேயர்களுக்கு சொல்லலாமே. என்னை அஸ்ஸலாமு அலைக்கும். என்னை பற்றி சொல்வதை விட நவீலை பற்றியும் நாங்கள் சொல்ல வேண்டும். நவீல் எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த கவிஞர், ஒரு படைப்பாளி, ஒரு அமைதியான நதி போல ஒரு படைப்பாளி, ஆறாவாரம் இல்லாதவர், மிகவும் அதிகமான கவிதைகளை அந்நேரம் சிந்தாமணி தொடக்கம் இட்டை வரை உள்ள பத்திரிகைகளில் மிகவும் காத்திரமாக எழுதி வரும் ஒரு படைப்பாளி. இவர் தனது படைப்புகளை தொகுதிகளாக, பல தொகுதிகளாக வெளியிட்டுள்ளார். அதை அவர் பின்பு சொல்வார். நவீல் அவர்கள் எந்த நேரத்திலும்
ஒரு அமைதியான போக்கை கொண்ட ஒரு சிறந்த ஒரு கவிஞர் பல பரிசுகளை பெற்றுள்ளார். வடகிழக்கு மாகாண பரிசுகள் மற்றும் தேசிய மட்டத்திலான பரிசுகளை அவர் பெற்றுள்ளார். அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு படைப்பாளி மட்டுமல்லாமல் ஒரு வானொலி அறிவிப்பாளராகவும் கடமையாற்றியுள்ளார். அவர் தென்றல் வர்த்தக சேவை போன்ற சேவைகளில் தனது அறிவிப்பை திடம்பெற மொழி ஆற்றலுடன் செய்த வல்லவர். ஊவா சமூக வானொலியிலும் செய்துள்ளார். அடுத்ததாக இவரது படைப்புகள் இன்னும் வெளிவர இருக்கின்றன. அவர் ஒரு சிறந்த படைப்பாளியாக தேசிய அரசும் மாகாண அரசும் இனங்கண்டு அவருக்கு பல பரிசுகளையும் கொடுத்துள்ளது. அவரின் படைப்புகள் இன்னும் சிறக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த தொலைக்காட்சி மூலமாக வாழ்த்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் எதுவும் பேசாத மழை நாள் நவீல் அவர்களே, அடுத்த காலமில்லா காலம் இவ்வாறே இரு நூல்களை இதுவரை வெளியிட்டுள்ளார். இன்னும் ஒரு 5-6 தொகுதிகளை வெளியிடக்கூடிய கவிதைகள் அவரிடம் உள்ளன. இன்ஷா அல்லாஹ் இவைகளையும் மிக விரைவில் அவர் வெளியிடுவார் என நாங்கள் நம்புகிறோம். உரையாடலுக்கு அஃபார் அவர்களே, நான் ஏற்கனவே கேட்டதைப் போல உங்களது கவிதை ஒன்றை இங்கே வாசிக்கலாமே. எனது கவிதைகள் பல பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளன. புகலிடச் சஞ்சிகளில் நிகழத்து பத்திரிகைகளும் தொடர்ந்து வெளிவருகின்றன. ஆனால் இப்பொழுது அவசரமாக இந்த நேரடி நிகழ்ச்சிக்கு அழைத்தமையால் எனது தொகுப்பில் உள்ள ஒரு கவிதையை நான் நேயர்களுக்கு வாசித்து காட்டலாம் நினைக்கின்றேன். மலட்டு வானம். தூர்த்து துடைத்த ஒரு கிராமத்தை போல் வானம் மிகவும் துப்புரவாக இருந்தது. தூர்த்து துடைத்த ஒரு கிராமத்தை போல் வானம் மிகவும் துப்புரவாக இருந்தது. பறவைகள் பறப்பதை காணவும் இல்லை, மேகங்கள் ஓடுவதை காணவும் இல்லை. நேற்று பிறந்த குழந்தையின் முகத்தை போல் தெளிவாக தெரிந்தது வானம். பறவைகள் பறப்பதை காணவும் இல்லை, மேகங்கள் ஓடுவதை காணவும் இல்லை. நேற்று பிறந்த குழந்தையின் முகத்தை போல் தெளிவாக தெரிந்தது வானம். சூரியன் இருந்த இடமெல்லாம் வானத்தின் உடுதுணிகள் உலர்ந்தது. வெள்ளிகள் எல்லாம் பூமியில் கொட்டி கிடந்தது. சூரியன் இருந்த இடமெல்லாம் வானத்தின் உறுதுணிகள் உலர்ந்தது. வெள்ளிகள் எல்லாம் பூமியில் கொட்டி கிடந்தது. வானம் எல்லை எல்லையாக பிரிந்து கொண்டது. ஒவ்வொரு எல்லைக்குள்ளும் விதவிதமான மனங்கள் வீசியது. வானம் எல்லை எல்லையாக பிரிந்து கொண்டது. ஒவ்வொரு எல்லைக்குள்ளும் விதவிதமான மனங்கள் வீசியது. அழகான வானம் அள்ளி கொஞ்சினாலும் ஆசை தீராது. அழகான வானம் அள்ளி கொஞ்சினாலும் ஆசை தீராது. இனி வானத்திலிருந்து மழையும் பெய்யாது, வெயிலும் வராது. ஒன்றுமே இல்லாத மலட்டு வானம். இனி வானத்திலிருந்து மழையும் பெய்யாது, வெயிலும் வராது. ஒன்றுமே இல்லாத மலட்டு வானம். இது மிகவும் நீண்ட காலத்துக்கு முன்பு எழுதிய கவிதை. இது தொகுப்பில் உள்ளபடியால் இதை நான் நேயர்களுக்கு வாசித்து காட்டியுள்ளேன். இது யுத்த காலங்கள் நடைபெற்றிருக்கின்ற காலங்களில் இந்த கவிதை எனக்கு பிறந்ததை நான் இந்த தொகுப்பில் எழுதியுள்ளேன். அப்பார் அந்த மலட்டு வானம் மற்றது இந்த அதாவது இந்த மண்ணுக்கு நீங்கள் சூட்டிக்கொள்கிற அந்த நிறைய பெயர்கள் இயற்கையான படைப்புகளிலே இருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள். கூடுதலாக உங்களை பாதித்த படைப்பு அல்லது பாதித்த விஷயங்கள் என்ன என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னை பாதித்த படைப்புகள் என்றால் அது என்ன என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் சகல விடயங்களையும் சில நேரங்கள் பாதிக்கலாம். வேறு சில நிமிடங்களில் வேறு தவிக்க முடியாத சில விடயங்களும் என்னை பாதித்துள்ளது. அதை சில நேரங்களில் நான் காலை ஒரு உணர்வில் ஒரு கவிதையாக எழுதுவேன். எந்த நேரத்தில் கவிதைகள் அநேகமாக எழுதுகிறீர்கள்? அநேகமாக கவிதைகள் எழுதுவென்றால் காலை ஒடியும் வேளையில் தானாகவே சில கவிதைகள் வரும். அது நேரம் எழுதி கொள்வேன். குயில்கள் எழுகின்ற போது நீங்களும் எழுந்து கவிதை எழுதுகிறீர்கள். கதிர் அவர்களே, நீங்களும் ஒரு கவிதையை வாசிக்கலாமே இந்த இடத்தில். கட்டாயம், ஏனென்றால் இது முதல் நிகழ்ச்சி என்பதால். இதேச்சியாக ஒரு பக்கத்தை எடுக்கிறேன், அதில் உள்ள ஏதோ ஒரு கவிதை. சரி, வாசிக்கிறேன். நேர்கள் நிறைய எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் எதிர்காலங்களிலே நிவர்த்தி செய்வோம். இது முதல் நிகழ்ச்சி என்பதால் கட்டாயம் நீங்கள் ஒரு கவிதையை வாசித்துத்தான் ஆக வேண்டும். சரி. புனித தீயாடல். கணக்கணக்கும் மணலாக என் மேனி, நரம்புகள் வடித்து நெருப்பு வெள்ளம் பிரவாகிக்கிறது. விழுகின்ற கண்ணீர் துளிகள்
விழுந்ததான தடயம் ஏதுமில்லை. மண்ணை சூடாக்க மறுக்கிறது, புகையோடு போக விரும்புகிறது நெருப்பு. குளிரில் உறைந்து விட்டது பாதங்கள் இரண்டும். சுழன்று வந்த காற்றோடு சுழன்று நானும் கீற்று முகில்களை கடந்து பல தூரம். சுழன்று வந்த காற்றோடு சுழன்று நானும் கீற்று முகில்களை கடந்து பல தூரம். புனித விலங்காக இறங்க வேண்டும் ஒரு வியாழனின் பின்னிரவில். புனித விலங்காக இறங்க வேண்டும் ஒரு வியாழனின் பின்னிரவில். உறவுகள் தூரப்பட்டு போயின, உறவுகள் தூரப்பட்டு போயின. பேசும் மொழிகளை மறந்து சங்கேத சிரிப்புகள், பேசும் மொழிகளை மறந்து சங்கேத சிரிப்புகள். நகரமே என்னை மறந்து விட்டது. என்றுமே அழியாத மூர்த்தங்களுடன் சிரித்து திரிகிறேன் புனிதனாக. என்றுமே அழியாத மூர்த்தங்களுடன் சிரித்து திரிகிறேன் புனிதனாக. கயிற்று தொட்டிலில் காலுதைத்து விளையாடும் குழந்தைகள் மட்டும் சிரிக்கின்றன. கயிற்று தொட்டிலில் காலுதைத்து விளையாடும் குழந்தைகள் மட்டும் சிரிக்கின்றன. சிரிப்பதை தவிர வேறெதுவும் அறியவில்லை பராபரமே. சிரிப்பதை தவிர வேறெதுவும் அறியவில்லை பராபரமே. இந்த கவிதை உங்களுக்கு என்ன உணர்வை உந்தியதால் எழுதினீர்கள்? இவைகள் பொதுவாக ஒரு அப்பெண்டிக்ஸ், அதாவது ஒரு அனுபந்தம், அதாவது ஒரு கவிதைக்கு பின்னால் ஒரு விளக்கம் என்பது தொடர்ச்சியாக என்னால் வைத்திருக்க முடியாது. அதாவது இது என்ன, எந்த வேளையில் இது எழுதப்பட்டது என்று சில தொடர்ச்சியாக அதை வைத்திருக்க முடியாது. என பொதுவான ஒரு கவிதை என்று இதை நோக்கினால் இது ஒரு மன எழுச்சி, ஒரு மன ஆதங்கம், அதிலிருந்து பிறந்த ஒரு கவிதையாகத்தான் இருக்க முடியும். அந்த சந்தர்ப்பங்கள், அந்த வேளைகள் அதிகமாக எனது வேலை பழுக்கல் காரணமாக என்னை இந்த உணர்வுகளை அந்த இடத்திலே மறந்து விடுகின்றோம் எழுதிவிட்டு. அதே சமயம் சொல்லுங்களேன், நாங்கள் இரண்டு கவிஞர்களும் கவிதைகளையும் சில குறிப்புகளையும் சொல்லிவிட்டோம். இனி எங்களது நவீன அவர்கள் தனது படைப்புகள் பற்றியும். இது எல்லாவற்றையும் விட நாங்கள் மூன்று பேரும் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு மூன்று நாங்கள் ஒன்றாக இலக்கியம் செய்த காலங்கள், மிகவும் சுவாரஸ்யமான காலங்கள் இருக்கின்றன. அவைகளை நாங்கள் நினைவு கூறலாம், பேசலாம், பேச வேண்டும். நவீல் அவர்கள் தனது கவிதை பற்றியும் கவிதை எழுதுபவர்களுக்கு சில ஆலோசனைகளை நீங்கள் இந்த இடத்தில் சொல்லலாம். இல்லை அபார் அவர்களே, நானும் ஒரு கவிதை சொல்லலாம், சொல்ல வேண்டும், கட்டாயம், எனக்கு ஒரு விருப்பம். அதிலே நானும் அந்த இளமை காலங்களை எப்படி நாங்கள் கழித்தோம் என்கின்ற ஒரு பெரிய விஷயத்துக்குள் ஒரு சின்ன வரிகளை சொல்லி வைக்கின்ற போது இறுக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல ஒரு கவிதை, தக்காளி மணிகள் என்ற கவிதை. தக்காளி மணிகள். வேப்பம் பழத்தில் ஈக்கில் ஏற்றி முட்டாசி இன்னா தின்னு என்பாய். வேப்பம் பழத்தில் ஈக்கில் ஏற்றி முட்டாசி இன்னா தின்னு என்பாய். குருவிச்சம் பூப்பறித்து தருவேன், சுள்ளென்று புளி அடித்து கண்கூசி நிற்பாய். பகல் சாயும் நேரம் பசலிப்பற்றைக்குள் தும்பி பிடித்து நூலில் கட்டி தூக்கில் இட்டால் உன் கண்கோளை ஓரம் ஈரம் கசியும். நீ ஓலை குருத்தில் பம்பரம் நெய்து கையில் திணித்து ஓடு ஓடு ஓடேன் என்று சொல்வாய். நான் புலக்கடை பக்கம் வழியாக ஓடி கிணற்றடியில் வருவேன். மலம் கட்டி நான் துடிக்கும் நேரம் உம்மா உப்பு திரி வைத்து
ஓட்டம் காட்டுவதும் இப்படித்தான். உன்னோடு ஒரு நாள் ஒன்றாது போனால் முட்டை துளைத்த ஆட்காட்டி போல தேடுவாய், பதறுவாய். அத்தம் பேசாமல் போ போ என்றால் கயிறு கட்டி இரத்தம் சுண்டும் விரலின் நிறத்தில் உன் முகம் மாறும். பப்பாளி குழலால் இரட்டை கண் துப்பாக்கி செய்து கிடுகு வேலியை பொத்து நீட்டுவேன். பெண் பார்த்த உனது உம்மாவை கட்டி வீர் விட்டு அழுவாய். புட்டிகள் வெட்டி சமதரை செய்து என்றோ தூவினோம் ஒருவர் ஒருவராய், இருவரும் தக்காளி மணிகள். அவை மண்ணோடு மண்ணான பின்னும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் எனக்குள் உனக்குள்ளுமா நேற்றொன்று இன்றொன்று. இதைவிடவும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறோம். சில கவிதைகள் படித்தால் விளங்காது என்று பின்னே வரிகள் வரியாக எழுதி கொண்டிருப்பார்கள். இந்த விளங்காது என்கின்ற விஷயம் கவிதையிலே இன்று அதிகமாக பேசப்படுகிறது. ஃபேஷனாகிவிட்டது கதை. விளங்காமல் எழுதுறது ஃபேஷனாகிவிட்டதா, அல்லது விளங்காத விஷயத்தை விளங்காமல் பேசிக்கொண்டிருக்கிறார்களா? அதாவது விளங்காத விஷயங்களையும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது கவிதை எழுதினால் அது யாருக்கும் விளங்கக்கூடாது என்பதை கூட ஒரு ஃபேஷன் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் கவிதை என்பது விளங்கும் என்று இல்லை. கவிதை என்பது ஒரு ஊற்று, அது ஊறி வார ஒரு ஊற்று. அது விளங்கான்றது அது ஒரு வாசகர்களுடைய விருப்பத்திலாம் இருக்கு, வாசகன் அது படிக்கிறதுல தன்மையிலாம் இருக்கு. விளங்குதா விளங்குறது, அது அதை என்ன நோக்கத்தில் அவன் நோக்குறான், என்னென்ன முறையில் அதை படிக்கான் என்ற கவிதைக்கு விளங்கான்ற மொழி இல்லை. அடுத்தது நான் அந்த மரபு கவிதை புதுக்கவிதை என்று நான் அதையும் நான் விரும்புகிறேன். கவிதை என்றால் தானாக ஒரு வர ஒரு மனித ஒரு ஊற்று ஊற்று. எந்த நேரத்தில் நேரத்தில் வரும் என்று தெரியாது தெரியாது. நம்ம இந்த நம்ம மண்ணிலும் பல இயற்கையான கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். சையால் சுல்தான், இளங்கம் மஸ்தார், இவர்கெல்லாம் தானாகவே கவிதை ஊறும். அவரும் மகா கவிஞர், ஆனால் நமது சமூகம் அவர்களை கௌரவிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அபார் அந்த நாங்கள் பார்க்கின்ற அல்லது படிக்கின்ற நாட்டார் கவிகள் திருக்குறள், நாங்கள் வெளியிட்ட பூவெளி சஞ்சியில் நாட்டார் பாடல்கள் தொடராக நாங்கள் வெளியிட்டு புழக்கத்தில் உள்ள நிறைய விஷயங்களை நாங்கள் அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த தொகுத்து, அதாவது இந்த நம்மட மண்ணில மூதவர்களை மூதாதையர்களை அழைத்து அவர்கள் வாய் சொல்லிலே எடுத்த அந்த நாட்டார் கவிகளை நாங்கள் பிரசுரித்து வந்தோம். அதுதான் அந்த இப்போ நாட்டார் கவிகள், மற்றது திருக்குறள், இப்படி அந்த சீரா புராணம் என்ற இந்த விஷயங்களும் எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கிறது என்று பார்த்தால் அதுக்கும் எத்தனையோ ஆயிரம் பின்குறிப்புகளும் விளக்க உரைகளும் வந்திருக்கின்றன. ஆகவே விளங்காதது என்ற ஒரு மந்திரம் இல்லை இந்த உலகத்திலே. எல்லாம் விளங்க வேண்டிய ஒன்றுதான். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற அந்த மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதனது கருப்பொருளை இழந்து நிறைய பேர் நிற்கின்றார்கள். இதனால்தான் இந்த முரண்பாடுகள். அடுத்தது அசாத்தியமான சொல் அமைப்புகளுடன் கவிதை அமைப்புகள். ஒரு உதாரணத்துக்கு கடலை நோக்கி மலை சென்றது, மலை மேல் பூனை கடல் தண்ணீரை குடித்தது, ஒரு அசாத்தியமற்ற இப்படியான கவிதை அமைப்புகளை எல்லாம் நாங்கள் தற்காலமாக கண்டு கொண்டிருக்கிறோம். கவிதைங்கிற ஒரு துறையினில் நிறைய குப்பைகளும் கொட்டப்பட்டிருக்கின்றன என்கிற ஒரு மனவருத்தமான ஒரு சில தகவல்களையும் உங்களுடன் பரிமாறிக்கொள்வதில் அது உங்களுடைய கருத்து. சரி, நாங்கள் ஆரம்ப காலங்களிலே இந்த கவிதை போக்குகளை எப்படி கண்டோம்? அந்த நாங்கள் கவிதை எழுதுகிற போது எமக்கு இருந்த தடைகள் அல்லது நாங்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள், அது பற்றி அபார் கொஞ்சம் சொல்லலாமே.
அது பெரிய ஒரு பிரச்சனை. சொல்லுங்கள். கவிதை நாங்கள் எழுதி விட்டு நாங்கள் அதை பிரசுரிக்கிறது பெரிய வேலையாக இருந்தது. ஆனால் பத்திரிகை, தேசிய பத்திரிகைகள், வானொலிகள் எல்லாம் நமது ஆக்கத்தை நீங்கள் ஒரு நாள் சொன்னீர்கள், உங்களது கவிதையை மரண அறிவித்தலுக்கு கீழே போட்டிருந்தார்கள். அது ஒரு சுவாரஸ்யமான செய்தியா இருந்தது. தினகரனும் அந்த பத்திரிகை ஒன்றிலே மரண அறிவித்தலுக்கு கீழே உங்களுடைய கவிதையை போட்டது பெரிய விளம்பரம் ஆகிவிட்டது. செல்வாக்கானவர்களின் கட்டுப்பாட்டில் ஒரு சில தேசிய பத்திரிகைகள் இருந்தன. இப்போது இல்லை என்று சொல்கிறீர்களா? இப்போதும் அந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் வேற, அதாவது எலக்ட்ரான் மீடியாக்கள், அதாவது அதன் மூலம் அடுத்த நிமிடத்திலே ஒரு திருமணம் குறைஞ்சிட்டு. இப்ப நமது கவிதை படைப்புகளை நாமே பத்திரிகைகளுக்கு அனுப்பியவுடன் சிலர்கள் அந்த முறைகள் தாங்காத, அந்த பிரசுரிக்கிற முறைகள் தாங்காததால் நாங்கள் தனியாக ஒரு சஞ்சியை நடத்தினோம். உமா வரதராஜன் எழுதியிருந்தார். மற்றது நூமான் எழுதியிருந்தார், சோலைக்கிளி எழுதியிருந்தார். இப்படி அந்த நிறைய பேர் அதுல மையம் கொண்டவர்கள் மிக அதிகம். ஆனா நாங்கள் சிறுவர்கள், மூன்று நாலு பக்கம் நம்ம சோலைக்கிளிக்காகவே ஓ பல பக்கங்களையும் ஒதுக்கி கொடுத்திருந்தோம். அதே போல நூமானுடைய நிறைய அந்த மொழிபெயர்ப்பு கவிதைகள், பல சில கவிதைகள் எல்லாம் தந்திருக்கின்றார் அந்த பத்திரிகைகளிலே. நாங்கள் பிரசுரித்திருக்கின்றோம். சின்ன சின்ன இளைய வரைஞர்களை கொண்டு நாங்கள் அந்த அட்டைப்படத்தை அலங்கரித்தும் இருக்கின்றோம். பல இலக்கிய விழாக்கள் செய்திருந்தோம். ஆமாம், அதில் பெரிய ஒரு பாவலர் பசிகாரியப்பர் அவர்களின் நினைவாக பெரும் சவால்களை எல்லாம் முறியடித்து, பாரிய சவால்களை முறியடித்து விட்டு இப்போது மௌனமாக ஏன் இருக்கிறீர்கள், இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறதா? நம்ம மௌனமாக இருக்கவில்லை. நமது படைப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றது. நம்ம ஆனால் இந்த மௌனம் என்றால் இப்போ நமது சஞ்சிகைகளை ஜனரஞ்சகப்படுத்துவதற்கும் ஒத்தாசை வழங்குவதற்கும் இந்த வாசகர்கள் குறைவு. பார்த்துக்கிட்டு சும்மா வைப்பது, அதுக்குரிய அதுக்குரிய செலவுகள் செலவுகளே அல்லது அந்த கடமை, அது கஷ்டத்தை உணர்வதில்லை. ஒரு 10-15 வருடங்களாகத்தான் அதிகமாக அந்த நூல் வாசிப்புகள் குறைந்து விட்ட காலங்களாக இருந்தது. கடந்த 2-3 வருடங்களாக அமெரிக்காவில் கூட எலக்ட்ரானிக் மீடியாக்களை விட இப்போது அங்குள்ள மாணவர்கள் வாசகர்கள் நூலகத்தை தேடி செல்கின்ற பழக்கம் இப்போது மீண்டும் உருவெடுத்திருக்கிறது. இதனால் புத்தகங்களுக்கான கிராக்கிகள் இவைகள் அமெரிக்காவில் இன்று அதிகமாக இருக்கின்றன. எப்போதாவது ஒரு காலத்தில் அந்த எலக்ட்ரானிக், அதாவது மின் ஊடகங்களுக்கான மின் ஊடகங்களின் நிலை சில சமயம் ஷட்டவுன் ஆனாலும் இப்படியான நூல்களின் பெருமதி எப்போது நிலைத்திருக்கக்கூடியது என்று நான் நம்புகிறேன். உண்மைதான் கதிர, அந்த இளைய அப்துல்லா என்கின்ற ஒரு எழுத்தாளர் அந்த காலச்சுவட்டில் எழுதியிருந்தார், ஒரு முறை வாசித்திருந்தேன். இந்த மின் ஊடகங்களிலே வருகின்ற கவிதை எழுதுகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணை குத்தி வாசித்து விட்டு இருந்தாலும் அந்த புத்தகத்தை பிரட்டி வாசிக்கின்ற அந்த தன்னிறைவு அல்லது மன நிம்மதி எதிலுமே இல்லை என்று ஒரு முறை எழுதியிருந்தார். நண்பர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், கல்முனையில் அதாவது ஒரு தமிழ் செய்தி பத்திரிகை வாசிப்பவர்களின் எண்ணிக்கை 40 இருக்கிறதாக எனது நெருங்கிய நண்பர் ஒரு, அதாவது ஒரு புள்ளி வேறு ஒரு விஷயம், எதிர்மறையான விஷயங்களும், அதாவது வாசிப்பு 40 பேர் கல்முனையில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியான என்னென்றால் இப்போது தினகரன் வாசிக்கிற அளவு கூட எங்களோட ஊரில் ஆட்கள் இருக்கிறார்களா? முதல் அப்படி அல்ல, எங்களுடைய தந்தை அல்லது பாட்டனார் கல்முனையிலிருந்து வருகிற போது அந்த பிரேக் பைசிக்கிள் சைக்கிள் பேப்பர் இருக்கும் அல்லது இடுப்புக்குள் வைத்திருப்பார்கள். ஓ, வந்த உடனே பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு ஓடி போய் அதை வாசிக்கின்ற பழக்கம் இருந்தது. அண்மையிலே நானும் நீங்கள் சொல்லுகிற போது
ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். அந்த ஒரு முறை அந்த வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பம் கேட்டிருந்தார்கள் தினகரன் பத்திரிகை ஒன்றில். அப்போது என்னுடைய ஒரு மனைவியின் சொந்தக்காரர் ஒருவர், அவர் அந்த பதவிக்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்று என்னிடம் கால் பண்ணி களம்பிலே இந்த அப்ளிகேஷன் ஒன்று எடுத்து கொண்டு வாருங்களேன் என்று கேட்டிருந்தார். இதற்கிடையிலே அந்த அப்ளிகேஷன் வந்து அதற்கு முதல் வாரத்திலே வந்த வெள்ளிக்கிழமை தினகரன் பத்திரிகையிலே வந்திருந்தது. அவருடைய வாப்பா அந்த பத்திரிகையை அவர் வீட்டுக்கு கொண்டு வந்தும் இருக்கிறார். அவர் அந்த பத்திரிகையை பிரட்டி பார்க்கவில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு இன்றைய அந்த மீடியா அந்த மக்களுக்குள் எதை செலுத்தப்படுகிறது, வாசிப்பு எந்த அளவு போய்கொண்டிருக்கிறது என்ற விஷயங்கள் மிகவும் நாங்கள் விலாவாரியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, நாங்கள் நின்று உரையாடிட்டோம். ஆனால் நவீன அவர்கள் தொடர்ந்து தங்களது படைப்புகள் நாங்கள் பத்திரிகைகள் படிக்கின்றோம். நீங்கள் உங்கள் தொழில் வாய்ப்பு இப்போ ஒரு தலைநகரத்தில் இருப்பால் தொடர்ந்து உங்கள் படைப்புகள் எப்படி படைக்க முடிகின்றது? என்ன ஃபார் உங்களோட பாணியில தான் நானும் சொல்லலாம். விடிஞ்சு எழும்பி குயில் கூவுறது இல்லைங்க. அங்கே குயில் எந்த இடத்திலாவது கூவும், ஆனால் நான் இருக்கிற இடத்திலே வாகனம்தான் அந்த சத்தத்தோடு விரைந்து செல்லும். கவிதை எழுத வேண்டும், இச்ச நாளாக கவிதை எழுதவில்லையே என்ற அந்த உணர்வுகள் என்னை எப்போதுமே அறுத்து கொண்டிருக்கும். ஒரு நேரம் பார்த்து அமைதியாக என்னையே நான் சரி கட்டி கொண்டு அந்த இடத்திலே அமர்ந்து நான் எழுதுகிறேன். வழக்கம் இருக்கிறது. கடந்த வாரமும் உங்களுடைய மாறாப்பு என்ற ஒரு கவிதையை வடிவாக அழகாக அதை செய்தீர்கள். அது அந்த மாறாப்பு என்ற கவிதை ஏன் உங்களுக்கு உருவானது? அதை மாறாப்பு என்பது அது கவிதை ஏன் உருவானது என்பதை விட அந்த ஒரு ஏகாலி, அதாவது அந்த வண்ணான், எங்கட அந்த உடுப்புகளை துவைக்கின்ற வண்ணான் வருகிறார். அவர் மூட்டையோடு நிறைய உடுப்புகளை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து பிரித்து பிரித்து எங்கட உடுப்பையும் உள்ளுக்கு அடுக்கிறார். அடுக்கி போட்டு அந்த அது பெரிய இப்படி அந்த பெரிய அந்த ஒரு ஒரு பெண்ணின் ஒரு கொண்டே போல தெரியுது அது எனக்கு. ஒரு முறை அவர் பிரித்து என்னமோ உடுப்புகளை அடுக்கிற போது எல்லாம் ஆண்களுடைய உடுப்புகளாக தான் இருந்தது. இதில் ஒரு பெண்ட ஆடையும் காணல. வண்ணான், நீ கெதியாக தூக்கிட்டு போ, என்னை மலர வைக்கிறதுக்கு ஒரு உடுப்பை நீ இதுக்குள்ளே வைக்கலையே என்று சொன்னதுதான் அந்த கவிதை. அந்த ஒரு என்னுடைய ஆதங்கம் ஒரு, அதாவது இந்த அதை நாங்கள் எப்படி பார்க்கணும் என்கிற ஒரு விஷயம் இருக்குது. அஃபார் எப்படி சொல்வது அதை, அந்த அது அது மன அளவில் அது ஒரு 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 ஏகாலியும் உடுப்புகளும் என்று மட்டும் எடுக்க முடியாது. நாம் இந்த உலகத்திலே நாம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் மன அமைதிக்காக நாங்கள் கணக்க விஷயங்களை தேடுகிறோம். அதில் ஏதாவது ஒன்று தான் எங்களை சந்தோஷப்படுத்துகிறது. அந்த விஷயம் சந்தோஷப்படுத்தாமல் போகிற போது ஒரு வெறுமை அந்த இடத்திலே, அப்படி என்றும் எடுக்கலாம். இப்போதைய கவிதைகள் அப்படித்தானே கதிர், அதை நிறைய எழுதுகிறோம். வாசகர்களுக்கு புரிந்து கொள்கிற ஒரு விதம் வேறு. நாங்கள் எதையோ நினைத்து எழுதுகிறோம். உண்மையாக நல்ல கவிதைகளுக்குரிய பண்பு என்று நான் அதை நினைக்கிறேன். தொடர்ந்து கவிதைகளை, நீங்கள் முஸ்லிம் சேவையில் நாடகமும் நடத்தியுள்ளீர்கள் சில காலம், ஏன் இப்போது அதை நடத்தியுள்ளீர்கள்? இல்லை, எனக்கு இப்போ உண்மையை சொல்லத்தானே வேணும். அப்பா இப்போ மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு முக்கியம், அதே போல் வாழ்றதுக்கான பொருளாதார நிலைமை தானே நான் எங்களை கட்டி அழுப்பி இருக்குது. நான் அந்த தொலைக்காட்சி அந்த அலைவரிசைகளுக்குள் நுழையாத ஒருவன். நான் வானொலிக்கு போனேன், நாடகங்களில் பங்கு பற்றினேன். நாடகங்களை பங்கு பற்றிவிட்டு இலங்கை வானொலியிலே பேசிவிட்டு அல்லது அனௌன்ஸ் செய்துவிட்டு வெளியே வருகிற போது எனக்கு கிடைக்கிற சன்மானம் மிக குறையது. ஒரு செண்டு டீ குடிக்க காணும்னு நினைக்கிறேன். அந்த செண்டு டீ குடிக்கிற காசை வச்சுக்கிட்டு என்னால் எப்படி கொழும்பில் வாழ்கிறேங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இது எனக்கு காணாது, இது எனக்கு தலை இடியாக இருந்தது. எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனைகளை நாங்கள் எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு வழிவகைக்காக நான் ஒரு எனக்கு ஒரு சுய தொழிலை தேடிக்கொள்ள விரும்பினேன். அந்த
தொழிலுக்காக அரசாங்க உத்தியோகம் ஒன்றிலே சேர வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அதனால் எனக்கு அது தந்த ஆறுதலும் நிம்மதியும் எனக்கு இது தரவில்லை. அதுதான் நான் அந்த அதை கொஞ்சம் விலக்கி வைக்க ஒரு காரணமாக இருந்தது. அதுதான் உண்மையை சொல்ல வேண்டும். ஒரு கலைஞனாக இருக்கின்ற எவரும் தனக்கு ஒரு தொழிலை தேடிக்கொள்ள வேண்டும். நான் பலரை கண்டு கதைத்திருக்கிறேன், தம்பி நீங்க என்ன செய்யறீங்க, நான் அனௌன்ஸ் பண்றேன், இது பண்றேன், ரிலீஃபா இருக்கிறேன், அல்லது அது செய்யறேன் அப்படி என்று ஏதோ ஒன்று சின்ன காரணங்களை சொல்லுவார்கள். அவர்களிடம் நான் சொல்வது, நீங்கள் ஒரு தொழிலை தேடிக்கொள்ளுங்கள், நிரந்தரமான ஒரு தொழிலை தேடிக்கொள்ளுங்கள். ஒரு தொழில் தேடாத பட்சத்திலே நீங்கள் எந்த ஒரு மீடியாவுக்கு போனாலும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் அதில் கிடைக்கின்ற சொற்ப காசுகளை வைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. நீங்கள் பிறகு கஷ்டப்படுவீர்கள். உங்களுக்கு சந்ததிகள் வருகிற போது, தேவைகள் வருகிற போது அதை பூர்த்தி செய்ய மாட்டீர்கள் என்றெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். எனது நண்பர்கள் இன்று அவர்கள் பகுதி நேர அறிவிப்பாளர்களாக இருந்தவர்கள் முழு நேர அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த சான்ஸ், அது எல்லாருக்கும் அது கிடைக்கவும் மாட்டாது. அப்பார் அப்படியான சந்தர்ப்பங்கள் நான் அதிலே இருந்து கொஞ்சம் விலகி வந்து தான் தொழிலுக்குள் இறங்க வேண்டி இருந்தது. கவிதையை விட்டு விளையவில்லை, கவிதையை தொடர்ந்து இல்லை, கவிதையை விடாது, என்னையும் விடாது, அதுவும் நானும் விடாது, விட மாட்டேன், விடாது விடாத பெய்கின்ற ஒரு பெரும் மழைதான் கவிதை. நீங்களும் அப்படித்தானே? இப்போ அலுவலகத்தில் நீங்கள் மன்னாரிலே தொழில் செய்திருக்கிறீர்கள், மட்டக்களப்பிலே தொழில் செய்திருக்கிறீர்கள், நிறைய காணவில்லையா என்ற ஒரு குறைபாடு இருக்கிறதா? போன வாரம் நான் நினைக்கிறேன் அந்த பிரதிபிம்பம் ஒரு பக்கத்திலே, தினகரன் என்கின்ற பத்திரிகையின் பிரதிபிம்பம் என்கின்ற பக்கத்திலே ஒருவருடைய கவிதையை நானும் வாசிக்க கிடைத்திருக்கிறது. கதிரோடே நீங்கள் இப்போ மணல் நதிக்கு பிற்பாடே தொகுப்புகள் என்று, அதாவது எனது இருத்தலியலை ஒரு தரம் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. எனக்கு நான் விரும்பி இந்த தொகுதியை வெளியிடணும் என்று வெளியிடவில்லை. அதாவது எனது இருத்தலியலை ஒரு உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த எனது ஆரம்பகால கவிதைகள், இடைநிலை இடைக்கால கவிதைகளை சேர்த்து அவசர அவசரமாக வெளியிட்டது ஒன்று. பிறகும் நான் ஒரு சில கவிதைகளை எழுதி வைத்துள்ளேன். தற்போதைக்கு அதை பற்றிய அடுத்த இன்னொரு தொகுதி வெளியிடும் எண்ணம் மிக விரைவில் உண்டு என்று சொல்வதற்கு இல்லை. நீங்கள் செய்கின்ற தொழில், நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கும் எழுத்துக்கும் ஏதாவது வித்தியாசத்தை காண்கிறீர்கள்? நிறைய பேர் ஆச்சரியப்படுகிறார்கள், நீ செய்கின்ற தொழில் மிகவும் முழு நேர தொழில், அதற்குள் உன்னால் இவ்வளவு செய்ய முடிகிறதா என்று ஆச்சரியப்பட்டு கேட்கின்றார்கள். இருந்தும் அதாவது எழுத்து துறைக்காக பாரியளவு நேரம் நான் ஒதுக்குவதில்லை. இருந்தும் அதாவது இரவு நேரங்களில், அதாவது ஆரம்ப காலத்துடைய அந்த இலக்கிய அந்த கலை இலக்கிய ஆர்வம் இன்னும் என்னை விட்ட பாடில்லை. அதன் மூலம், அதன் தூண்டலால், அதன் உணர்வால் சில வேளை என்னை நான் இழந்து ஒரு சில கவிதைகளை படைக்கின்றேன், படைத்து கொண்டிருக்கின்றேன். அது பற்றி எனது நூலின் பின்புறத்தில் நான் ஒரு குறிப்பு எழுதியிருந்தேன். மனதை நோக்கி விரன்று பாய்ந்து வரும் எண்ண அம்புகளால் என்னை சிதைத்துவிட அனுமதித்திருக்கிறேன். அதன் சுகத்தை வேதனைகளை வெளித்தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட ஒரு தனிமையில் அனுபவிக்க அதன் கூட்டுக்குள் என் ஆன்மாவை நுழைக்க முனைந்திருக்கிறேன். இது ஒரு எனது நான் இதுவரை பேசியதன் ஒரு சாராம்சம். ஆமாம், இந்த புத்தகத்தில் இருக்கின்ற உங்களுடைய அந்த எண்ண குறிப்பு பலராலும் எனது மனச்சாட்சி படி எந்த பொய்யும் எந்த கலப்பும் இல்லாமல் எனது முன்னுரை நானே எழுதி முடித்திருந்தேன். பிரபல எழுத்தாளர் எஸ் எல் மணிஃபா கூட எழுதியிருந்தார் அவருடைய முகநூலிலே. நீங்கள் வந்த அந்த ஆண்டிலே வந்த மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு உரையாக உங்களது உரையை அவர் சுட்டிக்காட்டியும் இருந்தார். சரி, நாங்கள் ஒரு முறை இந்த நிலைய கலையகம் திரும்பி வரலாம் என்று நினைக்கிறேன். எமது நிகழ்ச்சிகளை பார்வையிட வேளாண்மை பிரியம் பொங்கி பெய்யும் மழையில் நனைய வாருங்கள்.
எமது நிகழ்ச்சிகளை பார்வையிட Facebook /தாருசபா TV பேஜை லைக் செய்யுங்கள். எமது மின்னஞ்சல் முகவரி தாருசபா@gmail.com. வாட்ஸ்அப் மூலமாக உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய 0974773732 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப் வழியாக எமது நிகழ்ச்சிகளை பார்வையிட தாருசபா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ட்விட்டர் மூலமாக எமது செய்திகளை பெற்றுக் கொள்ள தாருசபா நியூஸை ஃபாலோ செய்யுங்கள். உங்களது கையடக்க தொலைபேசிகளில் எமது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்வையிட தாருசபா டிவி அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து பெற்றுக் கொள்ளுங்கள். இணையத்தில் எமது முகவரி www.தாருசபா.org. சத்திய கொள்கையின் தத்துவ குரல் தாருசபா டிவி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாருசபா டிவி. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சத்திய கொள்கையின் முத்தான கருத்துக்களை சுவனச் சொத்தாக உங்களுக்கு வழங்குகிறது பாதுஷா வானொலி. உலக இஸ்லாமிய அறிஞர்களின் மெய்ஞான கருத்துக்களை சுவைத்திட நீங்கள் கேட்க வேண்டிய உங்கள் அபிமான 24 மணி நேர வானொலி பாதுஷா ரேடியோ. சத்தியம் எங்கள் மொழி, சாத்வீகம் எங்கள் வழி. கேட்டு பயன்பெறுங்கள். நீங்கள் வாசித்து விட்டீர்களா? சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் கூறுங்கள் என்ற இறை மறை முழக்கத்தின் விளக்கமாக மாதந்தோறும் இதோ வெளிவருகிறது ஈமானிய விடுதலை பயணம் மாத சஞ்சிகை. பிரதம ஆசிரியர் அல் உஸ்தாத் மௌலவி சஃபா முகமது ஆலிம் நஜாஹி முகத்தமுல் காதிரி வெளியீடு கல்முனை தாருசபா அமையம். வாசித்து பயன்பெறுங்கள். எமது நிகழ்ச்சிகளை பார்வையிட Facebook /தாருசபா TV பேஜை லைக் செய்யுங்கள். எமது மின்னஞ்சல் முகவரி தாருசபா@gmail.com. வாட்ஸ்அப் மூலமாக உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய 0974773732 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப் வழியாக எமது நிகழ்ச்சிகளை பார்வையிட தாருசபா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ட்விட்டர் மூலமாக எமது செய்திகளை பெற்றுக் கொள்ள தாருசபா நியூஸை ஃபாலோ செய்யுங்கள். உங்களது கையடக்க தொலைபேசிகளில் எமது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்வையிட தாருசபா டிவி அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து பெற்றுக் கொள்ளுங்கள். இணையத்தில் எமது முகவரி www.தாருசபா.org. சத்திய கொள்கையின் தத்துவ குரல் தாருசபா டிவி. சத்திய கொள்கையின் தத்துவ குரல் தாருசபா டிவி. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சத்திய கொள்கையின் முத்தான கருத்துக்களை சுவனச் சொத்தாக உங்களுக்கு வழங்குகிறது பாதுஷா வானொலி. உலக இஸ்லாமிய அறிஞர்களின் மெய்ஞான கருத்துக்களை சுவைத்திட நீங்கள் கேட்க வேண்டிய உங்கள் அபிமான 24 மணி நேர வானொலி பாதுஷா ரேடியோ. சத்தியம் எங்கள் மொழி, சாத்வீகம் எங்கள் வழி. கேட்டு பயன்பெறுங்கள். வேளாண்மை பிரியம் பொங்கி பெய்யும் மழையில் நனைய வாருங்கள். வேளாண்மை வேளாண்மை என்கின்றோம், என்ன என்றும் உங்களுக்கு கேட்க தோன்றும். வேளாண்மை என்பதும் கொல்லன் தெருவிலே ஊசிவித்த கதையாகிவிடும். வேளாண்மைக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்தால், வேளாண்மை என்பது ஒரு பயிர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த பயிர் தனது ஒரு இறுதி முடிவை மிகவும் அதனுடைய நிறத்தை மாற்றி கொடுக்கும். பச்சையாக தெரிகிற வயல் சில மாதங்களுக்கு பிறகு அதனுடைய நிறம் மாறி இருக்கும். அழகான இந்த தங்க நிறத்திலே அந்த வயல் அமையும்.
காலையிலே பார்த்தது பச்சை, மாலையிலே பார்த்தது தங்க நிறம். அதற்காகத்தான் இதனை வேளாண்மை என்றும் ஒரு பொருள் கொள்ள இதற்கு தலைப்பிட்டிருக்கிறோம். கவிதைகளும் அப்படித்தான், கதைகளும் அப்படித்தான், நாவல்களும் அப்படித்தான். இப்போது ஒரு பழமையாக இருக்கிற ஒரு விஷயம், ஒரு கவிதைக்கு எதுகை தேவை, மூனை தேவை, அது மரபு கவிதை, இது புது கவிதை என்றெல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்ற சிலருக்கு ஆகியும் விட்டது. இப்போது அதை நாங்கள் தேடிக்கொண்டிருக்க முடியாது. மாற்றம் இருக்க வேண்டும். நாங்கள் எதை எழுதினாலும் கதிர் கவிதை எழுத வேண்டும். எப்படி எழுதினாலும் நவீன கவிதைகள் இப்போது மிகவும், அதுவும் அந்த நவீன கவிதைகள் கூட இப்போது அதுவும் தனது மாற்றத்தை கவிதைகளை படைப்புகளை வாசிக்கிறல்ல, சும்மா பழைய ஒரு தூரத்தில் நின்றுக்கிட்டு எதுக்கும் போனேன். மரபு நவீனம், அது படைப்புகள் வாசிப்பாச்சு. மரபு நவீனம் இவையெல்லாம் காலாவதியான பொதுவாக கவிதைகள். இப்போ கவிதைகள் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு சின்ன பிள்ளை ஒன்றை எழுதிவிட்டது என்றாலும் அது அந்த எழுத்தை நாங்கள் பார்ப்பதில்லை. அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த கருத்தியல் என்ன? ஒரு சுவாரஸ்யமான இந்த மாவீர ஒரு கவிதை ஒன்று, சிறுநண்டு கடல் மீது படம்பொண்டு கீற, அதை வந்து சில வேளை கடல் கொண்டு போக. இந்த கவிதையை எழுதியவே ஒரு பத்திரிகையில் ஒரு எழுதினார், வேற கவிதையை படிச்சா யார் ரெண்டு எழுதினார் தெரியாது. இதுதான் இந்த படைப்புகள் உள்ள வித்தியாசம். அதே நேரம் எத்தனை படைப்புகள் கொப்பியடிக்கப்பட்டு வருகிறது. அதுமரா எதுகை மூனை மரபு நவீனம் இவ்வளவு தான் தெரியும். இந்த சில குறிப்பிட்டாக எனக்கு அதாவது உங்கள்தான் கலந்துரையாடல கேட்கணும். அந்த அது கவிதைகள் கூட ஒரு சமூக மாற்றங்கள் எதையும் ஏற்படுத்த முடியுமாங்கிறத பற்றி ஒரு உங்களோட கருத்து என்ன? அது நீங்கள் எங்கிட்ட எங்கே திறந்து கேட்டீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கோம். என்ன சமூக மாற்றங்கள் ஏற்படுமா? அதில் நாங்கள் மாறினால் சமூக மாற்றம் ஏற்படும். அதாவது நாங்கள் மாறுவதில்லையே கதையை. அதாவது அது கவிதைகள் சமூக மாற்றத்துக்கு எதுவும் பங்களிப்பு செய்ய முடியுமா? மேலத்திய நாடுகளில் கவிதை, அதை அந்த நாடுகளில் இருக்கின்ற கவிஞர்கள் அதை நம்பி எழுதுவதும் இல்லை. அதிகமாக போராட்ட காலங்களில் நிறைய கவிதைகள், அடுத்தது நிறைய ஆக்கங்கள் போராட்டத்துக்கு நிறைய உந்து சக்தியை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு அமைதி சூழலில் கவிதைகள் மனித பண்புகளை விதைக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வருகிறதா என்பதை பற்றி நான் உங்களுடன் கேட்கிறேன். இருந்தும் எனது அபிப்பிராயம் அப்படியான பண்புகளை அது கொண்டு வருவதில்லை. பொதுவாக ஒரு வக்கிரங்களை, சிலருடைய வக்கிரங்கள், சிலருடைய அதாவது அவருடைய சொந்த டைரி எழுதக்கூடிய விஷயங்களை கூட இன்று கவிதைகளாக முறையேற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் நிறைய விஷயங்கள், அதாவது சொல்ல முடியாத நிறைய ஒரு வக்கிரத்தன்மை உடைய நிறைய விஷயங்களை கவிதை என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். இவைகள் அவ்வளவு ஆரோக்கியமான விஷயங்கள் அல்ல. அதாவது அது அவர்களுடைய தனிப்பட்ட எமது சமூக அமைப்பையும் நாங்கள் சீரழிக்க கூடாது என்பது எனது ஒரு எண்ணம். அதாவது நமக்கான எல்லை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலக்கியம் நம்ம எப்படியான இலக்கியம் படைத்தாலும் மிக பெரும் ஒரு இலக்கியமாக நம்ம அல்குர்ஆனை பார்க்கிறோம். அல்குர்ஆன் ஒரு பாரி இலக்கிய வடிவம் குர்ஆன். அதாவது அதன் கட்டமைப்புகள், விதிகள், அவைகளை மீறி நாங்கள் செல்லக்கூடிய எந்த முயற்சியோ எந்த விடயங்களோ அதிகமாக வெற்றி அளிக்கும் என நான் நம்பவில்லை. அந்த மன வக்கிரங்களை வெளியிடுகிற தன்மைகள் என்கிறது வந்து அது கவிதை என்பதற்குள் அடங்காது. கவிதை என்பது பெரும்பாலும் ஒரு மெல்லிய உணர்வு. அதனால் அந்த மெல்லுணர்வுகள் வக்கிர உணர்வுகளாக வெளிப்படுகின்றன. நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன் நிறைய பெண்கள் மீதான அபாண்டங்கள், அதே மாதிரியான வேறு வேறு
பாலியல் பிரச்சனைகள் இவைகள் பற்றியதான கவிதைகள் ஒரு 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 வாந்தி வரக்கூடிய அளவுக்கு, அதாவது இணையதளங்களில் சிறு சஞ்சிகளில் வெளிவருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் ஒரு அதாவது ஒரு 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 டிரான்ஸ்பரபிள், அதாவது ஒரு இன்னொரு அடுத்த தலைமுறைக்கு இவைகள் ஒரு அனுமதிக்கக்கூடிய விடயமாக ஒரு நம்பக்கூடிய நிலைக்கு நான் உங்கள் மாற்றக்கூடாது இப்படியான விஷயங்களை என்பதில் நான் சிறிது உறுதியாக இருக்கிறேன். அஃபார், உங்களுடைய அந்த எண்ணப்பாடு எப்படி இருக்கிறது? கவிதைகள் எழுதுகிறோம், அதில் மரபு என்கிறார்கள், புதுமை என்கிறார்கள், இதெல்லாவற்றையும் விட கவிதைகள் என்பது தான் எமக்கு தேவையானது. அது மிகவும் உள்ளுணர்வு கொண்டது. ஒரு நாயினுடைய உணர்வை, ஒரு மரத்தினுடைய உணர்வை நாயால் சொல்லி மனிதருக்கு விளங்கப்படுத்த முடியாது. ஒரு மரத்தினால் நின்று பேச முடியாது. ஒரு காகத்தினால் நின்று கத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. அதுக்கு கவிஞன் தேவைப்படுகிறான். அந்த உணர்வை அவன் வெளியே கொண்டு வருவதற்கு உண்மையானது இந்த மரபு நவீனம் என்பதை நீங்கள் இந்த யதார்த்தரை சொன்னீர்களே. காகத்தை பற்றி கவிஞன் தான் பேச வேண்டும். கவிஞன் காகத்தை பற்றி நானும் ஒரு பேசி இருக்கிறேன். ஒரு கவிதை ஒன்று சொல்லணும். இதுவும் ஒரு காகம். என்னது உங்களுக்கு விருப்பமான ஒரு பறவை? எனது காகம், எனது வீட்டுக்கு முன்னில் ஒரு மரம். இந்த காகம் நின்று அதில் 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 சம்பாஷணையை நான் கவிதையை படித்துள்ளேன். இந்த கவிதை ஏற்கனவே வசந்தன் டிவி பானு தொலைக்காட்சியில் தூவான நிகழ்ச்சியில் நான் படித்து காட்டினேன். படித்திருக்கேன். அது இப்போது இந்த தொலைக்காட்சியில் நான் படித்து காட்டலாம்னு நினைக்கின்றேன். கட்டாயம் படியுங்கள். காகக்கூடு தினமும் கூட்டி பெருக்கி முட்டமெல்லாம் முள்ளும் சொல்லியும், தினமும் கூட்டி பெருக்கிய முட்டமெல்லாம் முள்ளும் சொல்லியும், அண்டை வீட்டுக்காரின் கோழி இறகும் தென்னந்தும்புகளும் என் கிணற்றடி பக்கமெல்லாம், அண்டை வீட்டுக்காரியின் கோழி இறகும் தென்னந்தும்புகளும் என் கிணற்றடி பக்கமெல்லாம், கன்னிக்காகும் கூறு கட்டி முட்டையிட்டு அடைப்படுக்க பேயாய் அலைகிறது, கன்னிக்காகும் கூறு கட்டி முட்டையிட்டு அடைப்படுக்க பேயாய் அலைகிறது, என் செம்பிலி மரத்தில் பெருங்கூடு ஓட்டை உரசல் ஒன்றுமில்லை, என் செம்பிலி மரத்தில் பெருங்கூடு ஓட்டை உரசல் ஒன்றுமில்லை, என்ன அழகு ஒன்றுக்கொன்று பேன் பார்க்கும் விதம், என்ன அழகு ஒன்றுக்கொன்று பேன் பார்க்கும் விதம், வாசல் முழுக்க எச்சங்கள் மண்ணுக்கு மருதாணி போட்டா போல் இருக்கிறது, வாசல் முழுக்க எச்சங்கள் மண்ணுக்குள் மருதாணி போட்டா போல் இருக்கிறது, அண்டங்காகமும் அடிக்கடி வருவதும் போவதுமாய், அண்டங்காகமும் அடிக்கடி வருவதும் போவதுமாய், இவற்றுக்குள் பேதங்கள் இல்லையா துரத்து தலையை வளைக்கிறது, இவற்றுக்குள் பேதங்கள் இல்லையா துரத்து தலையை வளைக்கிறது. அழகாக கோழியும் பேசுகிறது எனது கவிதை தொகுதி ஒன்றில். நீங்களும் நீங்கள் கோழி என்கிறீர்கள். அஃபார் கதிர், நீங்கள் கவிதையை தேடுவதற்கு முதல் நான் அஃபாரிடம் ஒரு குறிப்பு கேட்க வேண்டும். உங்கள் புத்தகத்திலே, உங்களுடைய அந்த இடி விழுந்தவம்மை அந்த புத்தகத்திலே, நிலவு பெண்டாட்டிக்கு என்று எழுதியிருக்கிறீர்கள், அந்த சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள். அந்த நிலவு பெண்டாட்டி யார் அஃபார்? நிலவு மானத்து நிலவு மட்டும் பெண்டாட்டி இல்லை கவிஞனுக்கு, உலகமே எல்லா உலகம் ஒரு ஒரு சன்னதி உலகம் எல்லாம் பெண்டாட்டி ஆகும். அதையும் அதே அந்த கோணத்தில் தான் இன்னும் உண்மை. ஆனால் மனதுக்குள் வைத்துக் கொண்டது எனது சொந்த பொண்டாட்டியை தான். ஆனால் நிலவை நான் ஒரு பொண்டாட்டியாக தரிசித்து. இன்னும் ஒருவர் இந்த கவிதையை வாசிக்கிற போது அல்லது அந்த வசனத்தை உணர்கிற போது உலகத்திலே எல்லாமே தனக்கு வாலாயப்பட்ட விஷயமாக கருதுகிறார்கள். ஆனால் அவர்கள் கவிஞன் என்பது நவீல் ஒரு ஒரு மந்திரவாதி மாதிரி எல்லாத்தையும் கையில் எடுத்து எடுப்பான். கையில் எடுத்த கூட எல்லா கவிதைகளும் வரும். பிறகு கையில் கவிதை அப்படியே பறந்து போயிடும். கவிதை அந்த அதே அந்த கவிதை வார நேரத்தில் நம்ம கவிதையை எழுதி கொள்ள வேண்டும். நான் சில நேரம் காரியாலயங்கள் இருக்கும் போது வேலை கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போதே கவிதைகள் வரும். முன்னாடியாக நாங்கள் பேப்பரை எடுத்து கவிதை எழுதி கொண்டிருக்கும் போது காரியாலய தலைவர்கள் வந்தால் கவிதைகள் முக்கியம் இல்லையே. உடனடியாக லாட்சிகள் வச்சு அடைச்சி விடுவேன். அதை பிற்பாடு கவிதை எழுத முடியாது. மறந்து பறந்து போயிடும். அவன் அது நான் வேலை செய்வதை விட கவிதை பறந்தது மிச்சம் கவலையாக முழுவதும் நான் துயரத்தில் இருப்பேன். சில வசனங்கள் எமக்குள் எழுகிற போது அதனை குறித்து வைக்காது போனால் பிறகு அது கவலைப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அப்பா பயணத்தின் போதும் தூக்கத்தின் போதும் அழகான வசனங்கள், அழகான வசனங்கள் வரும். அவைகளை நான் ஒரு காலத்தில், அதாவது கவிதை எழுத முழு நேர நாங்கள் ஒன்றாக திரிகிற காலத்தில், முழு நேர காலத்தில் அதாவது இரவு 2 மணி 3 மணிக்கு நான் ஒரு சில பேப்பர்களை எனது தலைமாட்டில் பேனையும் வைத்துக் கொண்டு
படுப்பேன். எந்நேரமும் ஒரு சில சொற்கள் வரும், அந்த சொற்களை நான் அந்த இருட்டில், அதாவது அன்னரம் எங்களோட வீட்டில் அதிகம் மின்சாரம் இல்லை, என்ன விளக்கு வீடு, அப்போ அந்த 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 வெளிச்சத்தில் நான் கொஞ்சம் சொற்களை அப்படியே எழுதி விடுவேன், எழுதி விடுவேன். அன்று அடுத்தன்று அன்று காலையில் தூங்கி எழுந்ததுன்னு பார்த்தால் அது ஒரு, அதாவது ஒரு இறக்கப்பட்ட வசனம் போல இருக்கும், மிகவும் அதாவது நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட வசனமாகவே வர, எந்த மாற்றங்களுக்கு உட்படாத அந்த அமைப்பு அப்படியே அதில் வந்து சேரும், அது சேர்ந்திருக்கும். நீங்கள் இப்ப கோழி என்றீர்கள், அவருக்கு காவம் கலைக்கிற மாதிரி, அதாவது உண்மையாக எனது எனது மச்சினன் ஒரு ஆள் எங்களோட வீட்டில் கோழி கொஞ்சம் கொண்டு ஒரு 50 கோழியை கொண்டு வந்துட்டு வளர்த்தார். எங்களோட மகன் ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லை, சின்ன சின்ன ஆக்கள் இவனில் என்ன செய்யறேன்னுச்சுன்னா, அந்த கோழிக்கு கல் இடுறது, அந்த விளையாட்டு சாமான்ட டயர் இடுறது, அப்படி இப்படி நிறைய இதுகளை கோழி கறிவான், அது முட்டை விடும், முட்டை எடுக்கிறது இவனில் போறில்லை, இவன் பயம், இனி ஒன்றோ மனைவி போவா இல்லாட்டி நான் போறேன் இல்லாட்டி மச்சினன் யார் வந்தால் அவங்க போவாங்க. அந்த டைமில் அந்த இனி நமக்கு அந்த சென்சிட்டிவ் இருக்கிறதானே, அந்த மெல்லுணர்வு ஒன்று இருக்கிறதானே, அதாவது நம்ம ஒரு சில அதுக்கு அநியாயத்தை செஞ்சுட்டு அதில் முட்டியை நம்ம எடுக்க வாரம் பற்றி, அப்போ அந்த டைமில் நான் அதை பார்த்தேன் நான் அந்த கோழியை, அதாவது கூறது கூட அது, அதாவது நமக்கு ஒரு ஒரு எச்சரிக்கிற மாதிரி, நம்மளை திட்டுற மாதிரி இருந்தால் அது நமக்கு அது தோன்றும், கோழி முட்டைகளை எடுத்து அண்ணா இதுக்கு தான் நீங்கள் வாரீங்கன்ற மாதிரி, உட மக்கள் அதெல்லாம் செய்யுது அதை நீங்கள் தண்டிக்கிங்க இல்லை, அது அவனில் போய் பூந்தானல் இருந்துச்சுன்னா அந்த கோழியெல்லாம் உள்ள கூட்டுக்கிறது அவ்வளோ கஷ்டப்படும் அந்த கோழிகள் ரெண்டு பேரும். அதில் நான் எழுதியிருந்த நான் அது அந்த கொக்கரிக்கிறது, கொக்கரிக்காதே கேவாதே, எனக்கு விளங்கிய பின்பு உன் குரலை ரசித்து கேட்பதில்லை ஒரு ராகமாக. எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது பிறகு நீ அந்த கூவுறது எனக்கு அந்த ஒரு ஓசை அன்னைக்கு விளங்குறது. முட்டை பிறக்க வாரியா, நீ ஒரு மனுஷனா, புளிஞ்ச தேங்காய்ப்பூ பழஞ்சோறு உண்ட மக்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு எரியற வாழைப்பழத்தோல் பேப்பர் பென்சில் கல்லு மண் உடைஞ்ச துவக்கு ஊத்த பொம்மை சில்லு கலண்டகார் பஸ், நீ 5 நாளைக்கு ஒரு ஊத்திட்டு போகிற தண்ணி, அதாவது நம்ம கோழிக்கு வந்து நம்ம தண்ணி ஒரு நம்ம வச்ச மண்டிச்சிருந்தா இனி அது முடிஞ்சது தான், அதில் எவ்வளோ ஆசிங்கமானாலும் அது என்னால அதை பற்றி நம்ம அதுக்கான இதை பார்க்கறல. அப்போ இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு மனக்குறையாக, அதாவது நம்ம கோழிக்கு செய்கிற ஒரு தீமையாக நமக்கு அது விளங்கிச்சு. அதுக்கு வந்து மெல்லுணர்வு, அதாவது ஒரு நம்ம ஒரு ஒரு வீதியால் நம்ம போகக்கிட்டோ ஒரு இப்போ ஒரு சிலந்தி வேலை இப்படி நம்மளை குரஸ் பண்ணியிருக்கு, அது மாதிரி நம்ம அதில் போகக்கிட்டோ அப்படி அதை நம்ம பிச்சா கூட ஐயோ அதை நம்ம பிச்சிட்டோமேங்கிற ஒரு அந்த கவலை இருக்கும் வேண்டி சொல்லிச்சுன்னா நம்ம அந்த நிறைய அந்த தவறுகள் அதில் இருந்து நம்ம விளையிட்டு போவோம். அதுதான் அந்த மெல்லுணர்வு வந்து நான் இருக்கணும், அது இல்லாத மனிதர்களும் இருக்காங்க அதிகமாக, கட்டாயம் இருக்கணும்னு இல்லை, அது அது தானாக ஒரு உருவாகணும் அல்லது அதுக்கான முயற்சியில் செய்யணும். அதில் நான் நினைக்கிறேன் கோழியை பற்றி கதிரும் காலத்தை பற்றி நான் அந்த காகம் கோழிக்கு கோழிகள் காகத்துடைய எல்லாம் வாழ்ந்த ஒரு கூனி பெத்தா பற்றி சொல்லலாம் போல இருக்கு எனக்கு. நான் இளமை காலத்தில் நான் என்னோடு வாழ்ந்தவர்கள் நான் அவர்களை ரசித்த விதம் என்ற அந்த ஒரு விஷயத்தை வைத்து கூனி பெத்தா என்ற ஒரு கவிதையை எழுதியிருக்கிறேன், அதை வாசிப்போம். தூரும் மலையின் வரிகளுக்கிடையே நனையாமல் ஒளிந்தும் நிமிர்ந்தும் வருது சத்தம், லொக் டொப் லொக் டொப் லொக்டோப். இது என்னென்றால் அந்த கூனி பெத்தாங்கிறவ தாயினுடைய தாய், அவ நல்ல வயதானவ, எப்போதுமே அவர்களிடம் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகியலாக இருக்கும். அவர் அவர்களுடைய வீடு இந்த இது இந்த களிமண்ணால் மெழுகி இருப்பார்கள், அழகான கதவு ஒன்று இருக்கும், அது அந்த கதவு நேராக இருக்காது, ஒரு பக்கம் சரிந்து அன்னிருக்கும், தோட்டுப்பாய் இருக்கும், தோட்டுப்பாய் கிடக்கும். அந்த 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 கதவுக்கு இடையில் இப்படி அந்த தாக்கத்தி மாதிரி கொண்ட செருகி வச்சிருப்பார், அதான் பூட்டு, ஆக பெரிய பூட்டு அந்த கதவின் அரண், அதுதான் இப்படி கிடக்கும். அவள் அழகாக இருப்பாள் அந்த அல்லுத்தி இப்படி இந்த ஜிமிக்கி என்று சொல்கிற அந்த அழகான அந்த பூநாரங்கள் எல்லாம் அணிஞ்சிட்டு மிச்சம்
ஜொலிப்பா இருப்பான். எனக்கு கேக்குற சத்தம், அப்ப நான் அம்மா கிட்ட கேப்பேன், என்னம்மா அந்த சத்தம், உரமா இருக்கு சத்தம், அது அங்க இருந்து யாரோ இந்த அரட்டுறாங்க, அது கவுசி பே போறது, நீ பேசாம படு என்று சொல்லுவா. பிறகு எனக்கு வயது வந்த காலத்தில் இந்த சத்தம் என்னென்று ஆராயிற போது, அந்த மூத்தம்மா உம்மாடம்மா அவ அந்த வெத்தில இடிக்கிற சத்தம் தான் அது, சின்ன உரலும் உலக்கையும் வச்சுக்கிட்டு லொக் டொப் லொக் டொப்ன்னு இடிச்சிட்டு இருப்பா, அதை வாய்க்கில போட்டு மெண்டுட்டு இருப்பா, சிவப்பா இருக்கும், அதரம் அழகா இருக்கும் அந்த மடம்மா. மலையின் வரிகளுக்கிடையே நினையாமல் குனிந்தும் நிமிர்ந்தும் வருகிறது சத்தம், லொக்டொப் லொக்டொப் லொக்டொப். கூனிப்பெத்தா பாக்கு பிளகுடன் புகையிலை மெல்லுறா, சுண்ணாம்பு அடைத்த கேத்தலை இழுக்கிறா, வெற்றிலை பகழி முடிதலும் தெரியாமல் நிலவு புரல புரல இரவு அதிர அதிர உரலுக்கும் உலக்கைக்கும் வேலை வைக்கிறா, லொக்டொப் லொக்டொப் லொக்டொப். செத்தை முழுக்க துப்பி துப்பியே சிவப்பு சிவப்பாய் அங்குமிங்கும் தேசம் போல சிலந்தி ஓவியம் பீச்சிய ஒற்றைக்கால் மூலை, தீந்தை விலகிய கிரான் பன் பாயோடு ஓரம் சலிந்த தலையணை ஒன்று, அச்சமே இல்லாத மகிழ்வில் பெத்தா மேல மேல ஓங்குறா துவைக்கிறா, லொக்டொப் லொக்டொப் லொக்டொப். இந்த இடத்துல நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன், இந்த சிலந்தி ஓவியம் பீச்சிய ஒற்றைக்கால் மூலை, தீந்தை விலகிய கிராம்பன் பாயோடு என்ற அந்த கவிதை, அந்த அடியில் வருகின்ற அங்கும் இங்கும் தேசம் போல என்று சொல்கிறேன். என்னுடைய தேசமும் அப்படித்தான் இருந்தது அந்த நேரம், கிழிந்து சின்ன பின்னமாகி இருந்த அந்த சூழலை அந்த கவிதைக்குள் கொண்டு வந்தேன். அதே போல இந்த சாணம் மெழுகிய திண்ணை நடுவில் அந்த சிலந்தி வள உடம்பு சோல்கள், ஓ சிலந்தி வாழ அப்படியும் எடுக்கலாமா ஃபார், உண்மையா அந்த 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 அவட குடிசைக்குள்ள மூலையில சிலந்தி பின்னி இருக்கும், அதை அந்த மடம்மா என்ன செய்வான்டா, அதை அதை அப்படி அந்த கம்பால் அப்படி எடுத்து விட மாட்டா ஒரு காலமும், அந்த சிலந்தி வேலை அப்படியே இருக்கும். அவர்களுக்கு அந்த பயம், அந்த சின்ன மெல்லிய அந்த அந்த பூச்சிகளை கூட அழிச்சு விடக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு அந்நேரம் அந்த அவர்களுக்கு இருந்த அந்த எங்கட அந்த நபிகள் நாயகம் அவர்கள் அந்த அவர்கள் அந்த குகைக்குள்ளே ஒளிந்திருந்த போது வெளியே அந்த தன்னை அவர் இல்லை என்று சொல்வது போல வளைத்து பின்னி இருந்த அந்த உத்தரை பூச்சி சிலந்தி, அதற்காக அந்த அந்த மஹபத்துக்காக அந்த அவர்களுடைய அந்த இதய இந்த ஈரத்துக்காக அதனை அதற்கு அணியாரம் செய்வதில்லை அவர்கள். அதுபோல அந்த அதனால் அதை அப்படியே வைத்திருப்பார்கள். இன்றும் நம்மிடையே பலர் அதை சொல்ல கேட்டிருக்கிறேன். சாணம் மெழுகிய திண்ணை நடுவில் பூனை விரசும் பிரம்பு கிடக்குது, ஒரு பிரம்பும் கிடக்கும், அசவு தெரித்த கதவை இழுத்து பூட்டிய தைரியம் தெரியுது, முறுக்குமணி கழுத்தில் தொங்க அல்லு குத்தும் பூட்டுக்காப்பும் அடிக்குது வெளிச்சம், சோமன் உடுத்தி தைலாப்பெட்டியின் பூட்டுக்கு பதிலாய் தாக்கத்தி சொருகி அழகு பருகும் பெத்தா கொதுப்ப கொதுப்ப தூரும் மலையின் வரிகளுக்கிடையே நினையாமல் குனிந்தும் நிமிர்ந்தும் வருகிறது சத்தம், லொக்டொப் 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 என்று இந்த கவிதையை நான் முடித்திருக்கிறேன். நிறைவு செய்யும் வேலை வந்துவிட்டது வந்திருக்கிறது. அதற்கிடையிலே ஒரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. நேர்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கிற போது உங்களது அபிப்பிராயங்களை எமக்கு எழுதி அனுப்புங்கள். அது மட்டுமல்ல, உங்களது கவிதை புத்தகங்கள் அல்லது எந்த வகையான வெளியீடுகள் இருந்தால் எமக்கு அனுப்புங்கள். அவை பற்றிய குறிப்புகளையும் அதனுடைய நிழல் படத்தையும் நாங்கள் தொலைக்காட்சியிலே காண்பிப்போம்.
அதே போல ஒவ்வொரு பிரதிகளும் அனுப்பி வையுங்கள், சஞ்சிகைகள் சரி. அவை அந்த பிரதிகள் நீங்கள் அனுப்பப்படுகின்ற போது அதனை நாங்கள் விமர்சனத்துக்கு யாருடைய பார்வைக்காவது கொடுத்து அதனை நாங்கள் விமர்சனமாகவும் தர காத்திருக்கிறோம். இறுதியிலே அந்த புத்தகம் ஒரு இடமும் போகாது. இங்கே இருக்கின்ற தாரு ஷஃபா என்கின்ற இந்த புத்தக அடுக்கு அலுமாரியிலே மிகவும் பத்திரமாக கூடியிருட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் என்பதையும் சொல்லிக் கொள்ள வாசிக்கவும் வேணும் என்றால் உங்கள் புத்தகம் சிதையாத படிக்கு அந்த புத்தகம் இருக்கும் என்பதை சொன்னேன். இங்கே நிறைய வாசகர்கள் வருகிறார்கள். அவர்கள் அதனை இப்போது இப்படித்தானே, இலக்கியவாதிகள் தான் இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்றிருந்தால் ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு தான் அந்த புத்தகம் இருக்கும். நாங்கள் வேறு வேறு திசைகளுக்கும் அந்த புத்தகங்களை நாங்கள் அனுப்பி பார்க்க வேண்டும் என்ற ஆதங்கம் எல்லா படைப்பாளிகளுக்கும் இருக்கும். அவர்கள் இந்த வேலையை செய்யலாம், அனுப்பி வையுங்கள். மற்றது உங்களது பிரதேசத்திலே இருக்கின்ற, இலங்கையிலே எந்த பாகத்தில் இருந்தாலும் பிரதேசத்திலே இருக்கின்ற வெளியீடுகள், மற்றது நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், முக்கியமான தகவல்கள், புத்தக வெளியீடுகள், சஞ்சிகைகள் பற்றிய குறிப்புகள் அனைத்தையும் அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தாரு ஷஃபா அமையம், இலக்கம் 72, மதரசா வீதி, கல்முனை 9. எழுதிக்கொள்ளுங்கள், தாரு ஷஃபா அமையம், இலக்கம் 72, மதரசா வீதி, கல்முனை 9. தொலைபேசி இலக்கம் 0672225335. 0672225335. மற்றது கையடக்க தொலைபேசி இலக்கம் 0773373732. 0773373732. வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். மேலதிக விவரங்கள் இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். தாரு ஷஃபா டிவி என்று நீங்கள் கிளிக் செய்கிற போது அதிலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு களிக்கலாம். அந்த தொடர்பு மையங்களை கண்டுகொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். எதிர்வரும் காலங்களிலே நிறைய அதிதிகளை கொண்டு வந்து இந்த மண்ணின் மறைந்த பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பற்றி பேச வைக்க இருக்கின்றோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கும் அல்லது இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கும் இன்னமும் பல காரணங்கள் இருக்கின்றன. இன்று எமக்குள் வாழ்ந்த நிறைய எழுத்தாளர்கள் மறைந்திருக்கிறார்கள், மறைந்து விட்டார்கள், மண்மறைந்து போனார்கள். அவர்களை பற்றிய சில விழாக்கள் அல்லது அவர்கள் பற்றிய நினைவு கருத்தரங்கள் கூட எங்கள் பிரதேசங்களிலே நடைபெறுவதில்லை. அவர்கள் பற்றி அழகாக பேசக்கூடியவர்கள் இப்போது உதாரணத்துக்கு அன்பு மொய்தீன் அவர்கள் இருக்கிறார்கள், அதே போல பாவலர் பசில் காரியப்பர் இருக்கிறார்கள், எமது பக்கத்து ஊரில் இருக்கின்ற சண்முகம் சிவலிங்கம் இருக்கின்றார், மருதூர் கொத்தன் இருக்கிறார், அதுபோல நீலாவணன் இருக்கிறார். இவர்கள் பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஆளுமை மிக்க நல்ல செயற்பாட்டாளர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இருக்கிறீர்கள். தயவு செய்து சிரமம் பாராத ஒரு SMS ஆவது செய்து கொள்ளுங்கள். உங்களை உடனடியாக நாங்கள் இந்த இடத்திலே அழைத்து உங்களை அதிதியாக கௌரவித்து அந்த பொன்னான அந்த வசனங்களை இந்த நேர்களுக்கு நாங்கள் பகிர ஆவலோடு இருக்கிறோம் என்கிற அந்த செய்தியையும் தெரிவித்து, இது முதல் நிகழ்ச்சி என்பதால் இதிலே குறைபாடுகள் இருந்தால் மன்னிப்பீர்கள் என்று கூறி தாரு ஷஃபா நிலையத்தாரோடும் என்னோடு கலந்து கொண்ட அன்பு நண்பர்கள் கவிஞர் அஃபார், கவிஞர் கதீர் ஆகியோரோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ரிஸ்வியு முகமது நஃபீல். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வேளாண்மை பிரியம் பொங்கி பெய்யும் மழையில் நனைய வாருங்கள்.
எமது நிகழ்ச்சிகளை பார்வையிட Facebook / தாருசபா டிவி பேஜை லைக் செய்யுங்கள். எமது மின்னஞ்சல் முகவரி தாருசபா@gmail.com. வாட்ஸ்அப் மூலமாக உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய 0974773732 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப் வழியாக எமது நிகழ்ச்சிகளை பார்வையிட தாருசபா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ட்விட்டர் மூலமாக எமது செய்திகளை பெற்றுக் கொள்ள தாருசபா நியூஸை ஃபாலோ செய்யுங்கள். உங்களது கையடக்க தொலைபேசிகளில் எமது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்வையிட தாருசபா டிவி அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து பெற்றுக் கொள்ளுங்கள். இணையத்தில் எமது முகவரி www.தாருசபா.org. சத்திய கொள்கையின் தத்துவ குரல் தாருசபா டிவி. தாருசபா டிவி.